ఎక్కడవో நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை துதி ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாமல் அவர்களுடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிற ஆண்டவர், என் மத்தியிலே எழுந்தருளி இன்றைக்கும் உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். அது பிள்ளைகள் மத்தியில் அசைவாடி ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளும் கர்த்தர் சந்தித்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 207 கிறிஸ்தவ கீர்த்தனை 108 பாடுவோம். எத்தனை நாவால் துதிப்பேன் எந்தன் கர்த்தா உன் கருணையை பாடி புகழ்ந்து. கீதம் 207 கிறிஸ்தவ கீர்த்தனை 108 பாடுவோம். பாடி போகந்தே
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். கத்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கத்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபமன்ன கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் முடிய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்களை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிபடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுழலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அளிச்ச வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற ராஜ்யம் வருவதாக முர்சித்தம் பரமண்டல செய்வது போல செய்யப்படுவதாக மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் உச்சித்துக் கொள்ளும் ராஜ வல்லமை மைமையும் என்று. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே,
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 142 சங்கீதம். 142 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம்.
கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கத்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். எனக்கு அடைக்கலமாயிருக்கிறோரும் இல்லை. கத்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூப்பிடலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்துப்பட்டேன். என்னை பின்தொடர்பவர்களுக்கு என்னை தப்பியும், அவர்கள் என்னிலும் பலவராக இருக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீ தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான வேத பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் 50 சங்கீதம் 1 வசனம் முதல் 15 வசனம் வரை. 50 சங்கீதம் 1 வசனம் முதல். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். வழியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி, என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளிலுள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவையெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான வேத பாடம் வாசித்து முடிந்தது. நாமல்ல
நாம் நம்முடைய விசுவாசத்தை பாடல் மூலமாக அறிக்கை செய்வோம். உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணலம் கலடிக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் இந்த அன்பார்ந்த துதி ஆராதனை வேளைக்கு வாழ்த்தி வரவேற்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற எண்ணி முடியாத ஈவுகளுக்காக கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற கனத்திற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆராதனை மூலமாக இது ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனங்களோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவள் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவள் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளையை ஞாயிறுதோறும் காலை 8:30 ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் அதையும் பாருங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை
நிச்சயமாய் பெற்றுக்கொள்வார்கள். குறிப்பாக ஆலயத்திற்கு செல்ல முடியாத கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இந்த விசேஷித்த இந்த ஆராதனை வேளையை நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இதற்காக அதிக ஜபங்கள் பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு நாங்கள் இந்த ஆராதனை வேளையை தந்து கொண்டு வருகிறோம். உங்கள் ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எங்களுக்காக நீங்கள் ஜபியுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவான்னு சொன்னால் இந்த ஊழியத்தை தாங்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆராதனை வேளை சிஎஸ்எத்தினோ டயசிஸ் என்ற இந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது மிக எளிதாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை திருநெல்வேலி பெருமாள்புரத்தை சார்ந்த அருமையான ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் நமக்கு இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தினரையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அன்பு மகள் அவருடைய குடும்பத்தினர் அவர்களுக்கு கொடுத்த அருமையான ரெண்டு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். சமீபத்திலே ஒரு அருமையான அவருடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு சிறப்பான ஒரு பெரிய ஒரு குடோன் ஒன்றை கட்ட தேவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தொடர்ந்து அவருடைய தொழில் பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையிலும் கூட இந்த துதி ஆராதனை நடத்தும்படியாக பேர்பிளங்குளம் சேகரத்தில் குருவானவரை பணியாற்றுகின்ற அருள்திரு ஆமோஸ் ஜபத்துறை ஐயா அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு இந்த துதி ஆராதனைகள் நடத்தி கொடுப்பார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து அவரோடு கூட சேர்ந்து கர்த்தர் நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய அருள் செய்தியை கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே இந்த காலவேளையிலே ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாய் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலவேளை எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மளை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மளை விடுவிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்மளை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஏஞ்சல் டிவி தொலைக்காட்சியின் ஸ்தாபகரும் தேவ மனிதருமாகிய சாத ஐயாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு என்னை அன்போடு அழைத்து பயன்படுத்துகிற கல்லடை குறிச்சி சேகர தலைவரும் போதகருமாகிய ரெவரன் பி டி முத்துராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 98 சங்கீதம் 1 வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். எதற்காய் ஆண்டவரை பாடி ஆராதிக்க வேண்டும்? அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை நினைத்து பாட்டினால் அவரை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காலவேளைங்களோடு சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க போகிறோம். நிச்சயமாக இந்த காலவேளை தேவ ஆவியானவர் உங்கள் நடுவிலே அசைவாடுவார். உங்கள் நடுவிலே அவர் பிரசன்னராய் இருப்பார். உங்கள் இயக்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் இதனாலே அவர் விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். யாவும் சேர்ந்து ஒரு பழைய பாடலை பாடுவோம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே என்கிற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆண்டவர் ஆராதிப்போம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அருவேலையில் ஆதியானஞ்சவாரிரோ அருவியே யோவேலையில் ஆதியானஞ்சவாரிரோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ கல் தீன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ கல் தீன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ பொல்லாத
கூட செய்திடா அருள்வா கொள்ளாது கூட செய்திடா நற்பீதனலம் அருள்வா பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தீடும் சுத்த ஜோதியே அரோபியே யோவேலையில் ஆடி ஆனஞ்ச வாரிரோ அரோபியே யோவேலையில் ஆடி ஆனஞ்ச வாரிரோ பாரும் தந்தை எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை மன நொந்து மறலுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் உள்ளத்தை யாரும் காண உள்ளோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளோலத்தை மனம் நொந்து மாறுகின்றே பரிசோட்டம் கெஞ்சுகின்றே மனம் நொந்து மாறுகின்றே பரிசோட்டம் கெஞ்சுகின்றே பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தீட்டும் சுத்த ஜோதியே அரோபியே யோவேலையில் ஆடி ஆனஞ்ச வாரிரோ அரோபியே யோவேலையில் ஆடி ஆனஞ்ச வாரிரோ துணை வேண்டும் தகப்பனே இந்த உலகிலே நீ எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்ல எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் என்று சொல்லி பாடுவோம் துணை வேண்டும் தகப்பானே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பானே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்ல எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவன் எல்ல எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீட்டும் சுத்த ஜோதியே அரோபியே யோவேலையில் ஆடி ஆனஞ்ச வாரிரோ அரோபியே யோவேலையில் ஆடி ஆனஞ்ச வாரிரோ ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் அவர் தூயாதி தூயவர் வேதம் சொல்லுகிறது எங்கு இரண்டு மூன்று பேர்கள் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ உங்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவர் இந்த காலவிலே உங்கள் நடுவில் இருக்கிறார் நண்பு தேவ ஜனம என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் இயேசுங்கிற நாமத்தினாலே நாம் அப்பாவிடத்தில் கேட்கும் போது அவர் எல்லாவற்றையும் தருவதில் அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா ஆகவே இன்னொரு பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் இயேசு நீங்க இருக்க இல்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நம்முடைய தகப்பனா இயேசு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய தேவைகளை சந்திப்பார் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருவார் நம்முடைய குறைகள் எல்லாம் நீக்குவார் எல்லாரும் சந்தோஷமாய் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் பிரைஸ்லா ஜீசஸ் எல்லோரும் எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம் இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து
கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல சமாதானக்காரனர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதானக்காரனர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறதில் வல்லமையுள்ளவர் நமக்கு ஆலோசனை தருகிறதில் அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் இந்த கால நேரத்தில் அவரை பாடுவோம் அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்த நீங்க தானே இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருளை எல்லாம் நீக்க வல்லமையுள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் சேர்ந்து பாடுவோம் இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசை எல்லாம் நீங்க தானே எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசை எல்லாம் நீங்க தானே இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க ஹல்லேலூயா இந்த காலவெளி தேவ ஜனமே சோர்ந்து போகாதீர்கள் எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க இயேசு ஆவலோடு காத்திருக்கிறார் ஹல்லேலூயா
சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போய் இந்த காலவில்லை ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆராதிக்கிறீர்களோ, தேவ ஜனமே, உங்கள் சோர்வை நீக்கி தேவன் உங்கள் சரீரத்தில் புதிய பலனை தருவதற்கு போதுமானவர். உங்கள் ஆத்மாவிலே அவர் பலனை தந்து உங்கள் சரீரத்திலே சுகத்தை தந்து உங்களை வாழ வைப்பதற்காகவே இயேசு நமக்காய் சிலுவிலே பலியானார், சிலுவிலே நமக்காய் சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய இரத்தம் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவத்தை மன்னித்து சாபத்தை போக்கி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உன்னதமான ஆசீர்வாதை தர அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. இந்த காலவெல்ல தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் சிறையிருப்பையும் மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் வேதனையை நீக்கி ஹால உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு களிப்பை தருவதற்கு, ஒரு மகிழ்ச்சியை தருவதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடினவர்களாக ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலே திறந்து உள்ளத்தின் ஆழத்தின் இயேசு ராஜாவை மனதார துதிப்போ. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் நம்முடைய கண்மலை, அவர் நம்முடைய பல, அவர் நம்முடைய அடைக்கலம், அவர் நம்முடைய கோட்டை, அவர் நம்முடைய தாவரர். இயேசுவே நீரேன் பலன் என்று சொல்லுங்க. சங்கீதக்காரர் சொல்றா, என் பலனாய் கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் அவரை ஆராதிப்போ. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துயாதி தூயவரே, உம்மை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவரே அதிசயங்களை செய்கிற தேவன், அவரே அற்புதலை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறவர், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்த தேவன், அதன் வழியாய் தம்முடைய ஜனங்களை அற்புதமாய் வழிநடத்தின ஆண்டவர். இந்த காலவெளியுடைய வாழ்க்கையிலே செங்கடல் போன்று, யோர்தான் போன்று பெரிய தடைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, இந்த காலவெளியில் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம், அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். உங்கள் சிறையிருப்பை தேவன் மாற்றுவதற்கு போதுமானவர். ஹல்லேலூயா. தானியேலை சிங்க கபியிலிருந்து விடுதலையாக்கின் ஆண்டவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையிலிருந்து விடுதலையாக்கின் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார் அவரை புகழ்வோ, மனதார் அவரை போற்றுவோ. ஹல்லேலூயா. தாயும் தகப்பனும் நீங்க தானே சொல்லுவோம். தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுவோமா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. சொல்லுவோம், இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுவோம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க,
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவ ஜனமே அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அந்த ரங்கத்திலே வேதனையோடு காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கை வனாந்தரம் போன்று காணப்படுகிறதோ, வனாந்தரத்திலும் தேவனால் வழியை உண்டு பண்ணுவதற்கு முடியும், வனாந்தரத்திலே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும், ஒரு ஆகாருக்கு வனாந்தரத்திலே நீரூற்றை ஹாலலு கொடுத்து அவளையும் ஆசீர்வதிக்க கூடுமானால், இந்த காலவேளையே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், தேவன் இந்த காலவேளையே உங்களுக்கு வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுறதுக்கு போதுமானவர். ஹாலலூயா ஹாலலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைத்து சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஹாலலூயா உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு அவர் போதுமானவர். அது நல்ல ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மாலே எல்லாம் கூடும் அப்பா, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மாலே கூடோ. வேதம் சொல்லுகிறது விசுவாசிகள் எல்லாம் கூடோ, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னாரு. இந்த கால வேளையில் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அவரே மரணத்தை ஜெயித்தவர் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அவரே ஜீவனின் அதிபதி என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் தேவன் திரும்ப தருவா. ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் இயேசு அற்புதம் செய்வார். தேவ ஜனமே 38 வருஷம் வியாதியுள்ள ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தண்டிலே காத்திருந்தா. தேவ ஜனமே அவருடைய காத்திருக்குதலுக்கு தேவன் ஒரு முடிவை உண்டு பண்ணினாரு. அவனை தேடி போய் விசாரித்து அவனுக்கு ஒரு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த காலவெல்ல உங்களை தேடி வந்திருக்கிறா. ஹல்லேலூயா. உங்களை விசாரிப்பதற்கு மாத்திரமல்ல, உங்களை விசாரித்து உங்கள் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் முறித்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறா. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க மாத்திரம் எனக்கு போதுமாப்பா, உம்மை நான் நம்புகிறேன் என்று சொல்லுவோம், உம்மை முழு மனதோடு முழு பலத்தோடு நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம், உம்மால் அன்றி என்னால் ஒன்று செய்ய முடியாதப்பா, இயேசுவே நீரேன் பலன், நீரேன் கோட்டை என்று சொல்லுவோம், நீரேன் நம்பியிருக்கிற துருகம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடோ, கூடாதது ஒன்றுமில்ல, உமால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடோ, கூடாதது ஒன்றுமில்ல, உமால் கூடாதது ஒன்றுமில்ல, கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அதட்டி நீரே, கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அதட்டி நீரே, சத்தானை ஜெயித்தீரே சர்வ வல்லவரே, சத்தானை ஜெயித்தீரே சர்வ வல்லவரே, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயிர்வானாலும் தாழ்வானாலும், உயிர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதா, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்படியே கண்களை மூடி ஆராதனை ஆராதனை ஆராதனை
அற்புதங்களை காணப்பன போறதற்காக சிறையிருப்பை நீக்கி எங்களை விடுதலையாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க தேவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற மாதம் நாம் பண்டிகையின் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். அந்த நாட்களிலே நாம் வழக்கமாக இந்த நாட்களில் ஏழை எளிய மக்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வது நமது வழக்கம். கடந்த ஆண்டிலே நீங்கள் அநேகர் இதற்காக உதவி செய்தீர்கள். நாங்கள் அநேக வீடுகளுக்கு சென்று மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்தோம். அது மாத்திரமல்ல, ஆதரவற்ற பிள்ளைகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள், அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய அநேக உதவிகளை நாங்கள் செய்தோம். அது மாத்திரமல்ல, தெரு ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர் வீடு வாசல் எதுவும் கிடையாது, அப்படிப்பட்டவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உணவு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பெட்ஷீட் மற்றும் பல பொருட்களை அவர்கள் வாங்கி கொடுத்தோம். அது மாத்திரமல்ல, நம்மை சுற்றில் இருக்கிற அநேக ஏழை எளிய மக்கள் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக உங்கள் சார்பாக அவர்களுக்கு அநேக துணிமணிகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இப்படி பல காரியங்களை செய்தோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு வைராக்கியமாக ஊழியம் செய்து கொண்டு வருகிற, மிகவும் கஷ்டங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு வருகிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்தோம். இந்த ஆண்டிலும் கூட நாம் இந்த ஏழைகளை நினைத்து கொள்வது நம்முடைய கடமை. தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடியே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. அந்த வார்த்தையின்படியே இந்த ஆண்டிலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்யும்படியாக ஏற்ற ஒழுங்குகளை செய்து கொண்டு வருகிறோம். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இந்த ஏழை மக்கள் பயன்பெறும்படியாக, அவரோடு கூட சேர்ந்து கிறிஸ்து மகிழ்ச்சியை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் உதவி செய்ய முன்வாருங்கள். உங்கள் சார்பாக இந்த மக்களுக்கு உதவி செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் முன்பாக நாம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 14-15 ஆகிய வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே 15 வசனம் சொல்லுகிறது. பிந்திய பகுதியிலே, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.
ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை விடுவிப்பேன். இன்றைக்கு ஜனங்கள் விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். விடுதலைக்காக தவித்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். இந்த வேதத்தில் வாசியத்தை பார்க்கும் பொழுது, நான் மத்திய எழுத சுவிசேஷம் 15:22 காணானிய ஸ்திரி தன்னுடைய மகள் பிசாசில் கொடிய வேதனைப்படுகிறாள் என்பதை அறிந்த உடனே ஆண்டவரை தேடி, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசில் கொடிய வேதனைப்படுகிறாள், எப்படியாயிலும் அவளுக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5:6 வாசித்து பார்க்கும்பொழுது, 38 வருஷமாக இந்த பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்து கொண்டு எப்படியாயிலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காது என்று சொல்லி அவன் தவிப்போடு கூட இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கின்றார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகின்றாயா, சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இவர் வேதத்தில் பல இடங்களிலே விடுதலைக்காய் காத்திருக்கிற மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட அநேக மக்கள் என்னோடு கூட பேசுவார், ஐயா என்னுடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள், அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள மாட்டேனாம் என்று சொல்லி, என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையினால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. சமீபத்திலே ஒரு செய்தி ஒன்றை நாம் கேள்விப்பட்டேன். இஸ்ரேல் தேசத்தில் இப்பொழுது போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கின்றோம். அப்பொழுது அந்த ஆகவே அதற்கு ஆரம்பிக்கும் முதல் வேளையிலே அந்த முன்பான பகுதியிலே ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் உடைய தேசத்திற்குள் புகுந்து கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான மக்களை பிடித்து கொண்டு பணைய கைதிகளாக சிறை வைத்திருக்கின்றார்கள். இந்த போர் மிக கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உள்நாட்டிற்குள்ளாக இஸ்ரேல் தேசத்திற்குள்ளாக இந்த பணைய கைதிகளுடைய உறவினர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அங்குள்ள பிரதமருக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான ரதவீதியிலே ஒரு பெரிய டைனிங் டேபிள் ஒன்றை அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான யார் யார் இந்த பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு சென்றிருக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தினர் அந்த இடத்துல கூடி வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு சேர் போட்டிருக்கிறாங்க. அவங்களோட போட்டோ வைத்து கொண்டு அங்கவாறு எழுதப்பட்டிருந்தது, ஐ எம் ஹியர், வேர் ஆர் யூ, நாங்கள் இங்கே இருக்கிறோம், உனக்காக உன்னோடு கூட சேர்ந்து இந்த உணவை சாப்பிடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம், நீ எப்பொழுது எங்களோடு கூட இந்த உணவருந்துவதற்கு வருவாய், எப்பொழுது உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இந்த மக்கள் கண்ணீரோடு கூட அவருடைய விடுதலைக்கை காத்திருக்கின்றதாக நாம் செய்தித்தாளில் பார்த்தோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மக்களும் விடுதலைக்கை காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுக்க முடியும். ஆண்டவர் விடுதலையை கொடுக்கும் பொழுது நாம் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம், மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். இது சங்கீதக்காரனாகிய ஆசாப் இந்த சங்கீதத்தை மிக அழகாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கிறார். வேதத்தில் அவர் 12 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இந்த 50வது சங்கீதம், அது மாத்திரமல்ல 73-83 உள்ள சங்கீதத்தை இந்த ஆசாப் எழுதினார். ஆண்டவருடைய வருகையை பற்றி, நியாய தீர்ப்பை குறித்து, ஜனங்களுடைய பாவங்களை குறித்து பல காரியங்களை அவருங்க எழுதி வைத்திருக்கின்றார். அதில் அவர் ஒன்று எழுதும் பொழுது தான் அவர் சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற பாதை கடினமான ஒரு பாதையிலே அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்பதை குறித்து தான் இந்த ஆசாப் இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதில் 3 காரியங்களை இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 1:14 சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, 2வது உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து, 3வதாக ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 1வது தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும், 2வதாக பொருத்தனைகளை செலுத்த வேண்டும், 3வதாக என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு இங்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீ ஆண்டவருக்கு 1வதாக ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 107வது சங்கீதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லியிருக்கின்றது. அங்கே என்ன சொல்லுகிறது, 107வது சங்கீதத்தில் இங்கு 21வது வசனத்தில், அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து, தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை
ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதற்காக நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? இங்கே ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபைகளுக்காக மனுபுத்திரர்கள் செய்த அதிசயங்கள், ஆண்டவர் மீது பாராட்டின கிருபை பெரியது. நம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு கூட இருப்பது தேவனுடைய சுத்த கிருபைங்க. அப்போ தேவர் பாராட்டிய கிருபைகள், நமக்கு அவர் பாராட்டிய அதிசயங்களை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டுமா? இங்கே ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்கின்றது. இங்கே 6 அதிகாரத்தில் இங்கே வேதம் மிக அழகாக சொல்லியிருக்கின்றது. என்ன சொல்லுகிறது? 6 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 8 வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இவனுடைய கண்களில், ஆண்டவருடைய கண்களில் நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைச்சதுன்னா, அந்த நாட்களில் நோவாவின் காலங்களில் இந்த மனுபுத்திர செய்த பாவத்து நிமித்தமாக அவர் மனது மிகவும் துக்கமாக இருந்தது. ஆகவே எல்லாம் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால அவனும் அவருடைய குடும்பத்தார் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. காக்கப்பட்டு எல்லா ஜனம் அழிக்கப்பட்டு விட்டார்கள். நோவா பேழைக்குள்ளாக சென்றது நிமித்தமாய் காக்கப்பட்டான். நீங்கள் 8 அதிகாரத்துக்கு வரும் பொழுது நோவா வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் தனக்கு பாராட்டிய கிருபை நிமித்தமாக, தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயத்தை நிமித்தமாக, உலகத்தில் எல்லா ஜனங்கள் அழிந்த பொழுதிலும் கூட தேவன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிய நிமித்தமாக அவன் 20 வசனத்தில் என்ன செய்கிறான்? அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாய் பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பலி செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாம் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் 7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆபிரகாமை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகின்றார், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், பாலும் தேனும் உடல் காணான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் வாக்குத்தம் கொடுக்கின்றார். அவன் கல்தேயர் தேசத்தை சார்ந்தவன். அங்கிருந்து தேவன் அழைக்கின்றார். ஆண்டவுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு முன்பாக இந்த தேசம் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நான் காண்பிக்கும் தேசத்தை போன்னு சொன்ன உடனே புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வரும்பொழுது இங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு மோரே என்னும் ஒரு சமபூமி அன்றைக்கு வருகிறான். அங்கே இருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். உடனே அவன் என்ன செய்யணும் தெரியுமா? தனக்கு தரிசனமான அந்த இடத்துல ஆண்டவர் பாராட்டியிருந்த கிருபைகளுக்காக, தேவன் செய்த நன்மைகளுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதாக வேதவசனம் சொல்லுகிறது. அவன் செல்லுகிற இடங்களெல்லாம் தேவனை தொழுது கொண்டான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். காரணம் என்ன தெரியுமா? அவர் பாராட்டின கிருபைகள் அத்தனை பெரியது. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறான், ஆண்டவருக்கு துதிகளை செலுத்தினான். ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்த செலுத்த நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகும். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா, நன்மைகளை கொண்டு வருகிறது, நன்மைகளை கொண்டு வருகிறது. ஆகவே தர் வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திரை பூசம் 20:24 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்தில் வந்து நான் என்ன செய்வேன்னா, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான ஆண்டவுடைய பிள்ளைகளை, நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் மகிமைப்படுத்த அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? நம்ம முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோங்க, முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம், அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. அந்த குறைவுகளுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாருங்கள். ஆண்டவர் பெரியவருங்க, சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகளுக்கு மேலானவர் நீர். ஆண்டவரே, எனக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு மேலானவர் நீர். ஆகவே இதையும் உம்மால் கடந்து செல்ல முடியும். உமக்கு நன்றி என்று சொல்லி பாருங்கள். தேவன் ஆச்சரியமாக நம்ம என்ன செய்வார்னா, அதை கடக்கும்படி செய்வார். அவரை பிரசாவப்படுத்த எந்த இடத்திலும் கூட வந்து ஆசீர்வதிப்பார். ஆகவேத்தான் இங்கே எபிரேயர்கள் நிருபத்தில் நான் வாசி பார்க்கும் பொழுது 13 அதிகாரத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இங்கே 15 வசனத்தில், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவும். நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறங்க. ஒரு நாள் 2 நாள் மாத்திரமல்ல,
எப்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது? எப்படி செலுத்துறோமா? இங்கே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. லேவியரும் புஸ்தகம் 22 29 கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாக அதை செலுத்துவீர்களாக. முழு மனதோடு ஆண்டவருக்கு என்ன செய்யணுங்க? ஸ்தோத்திரம் செலுத்தணும். முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதுதாங்க ஆசீர்வாதம். 10 சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் ஆண்டவருடைய சன்னிதானம் முகங்குப்புற விழுந்து என்ன செய்தான்னா ஸ்தோத்திரம் பண்ணினான். அவனை பார்த்து தான் சொன்னார், சமாதானத்தோடு போ. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பூர்ணமான ஒரு மகிழ்ச்சி சமாதானத்தை எப்போ பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, உதடுகளின் காளைகள் ஆகிய அந்த ஸ்தோத்திர பலி செலுத்தும். இரண்டாவதாக தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 50:14 உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகள் என்ன செய்யணும்? செலுத்து என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின மாத்திரம் போதாதுங்க, தேவ சமூகத்தில் நம் பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வர வேண்டும். நான் வேதத்தில் வாசித்து பார்க்கணும். ஆதியாம் புஸ்தகத்தில் 22:22 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு சொல்லுகின்றான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இவன் தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்து அவன் பதானாரமுக்கு சென்று கொண்டிருக்கின்றான். அவன் ஒரு யாப்போக்கு நதியை கடந்து செல்கின்றான். நீங்கள் 32 நீங்கள் வாசு பார்க்கும் பொழுது வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. இங்கே 10 நான் கோலும் கையுமாய் இதை யோர்தானை கடந்து போனேன். அவன் யோர்தானை கடந்து போகும் பொழுது வெறும் கோலும் கையுமாக தான் போனான். ஆனால் இப்போ அவன் திரும்பி வரும்பொழுது யாப்போக்கு இந்த நதியாண்டையில் இருந்து அவன் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகிறான்? இவ்விரண்டு பரிவாரங்களோடு கூட வந்திருக்கிறேன், நான் என் பெற்றோர் வீட்டு போகும் பொழுது வெறும் கோலுங்கையுமாக தான் போனேன், ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட வந்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியும்? அவன் சொன்னான், ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணான். ஆண்டவரே, பேர்சபா வனாந்திரத்தில் அவன் ஒரு கல்லை தலையணையாக வைத்து படுத்திருக்கும் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? 15 நான் உன் கூட இருப்பேன், நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அன்று கொடுத்து வாக்கின்படியும் கூட போனார். பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏராளமான ஆசையை சம்பாதித்தான். மனைவிகள் பிள்ளைகளெல்லாம் தேவர் கொடுத்தார். இப்போ பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட திரும்பி வருகிறான். காணவன் சொல்கிறான், அதுக்கு முன்பாக வெறுமையாக இருக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கும் ஒரு பொருத்தனை பண்ணான், நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றையும் உமக்கு தசமாக தருவேன். அப்போது ஆண்டவன் சில வேலைகள் நம்ம எதிர்பார்க்கிறாரு, பொருத்தனை நம்ம பண்ண வேண்டும் என்று சொல்லி அன்னால் பொருத்தனை பண்ணாங்க. 1 புஸ்தகத்தில் நீங்கள் 1 இங்கே வாசி பார்க்கும் பொழுது 11 அவர் சொல்கிறார், சேதைகளின் கர்த்தாவே, தேவரீருமுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்திரளே, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சகோதரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்றைய சமுத்திர பொருத்தனையோடு கூட வந்தார். நீங்கள் 17 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஏறி மூலமாக அவளுக்கு வருகிற வார்த்தை, சமாதானத்துடன் இப்போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாக நினைச்சிருந்தா இருக்கவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் பழைய ஏற்பட்டு பரிசுத்தன் பொறுத்துணையோடு கூட நினைச்சிருந்தாங்கன்னா பல காரியங்கள் செய்தாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 116:18 நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். தாவீதராஜா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக வேலை பொருத்தனைகளை செய்து கொள்கிறான். அவன் சொல்ல ஏன் தெரியுமா? 8 சொல்ல, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்பு வைத்தார். என் ஆத்துமாவை காத்தாரியா, என்னுடைய கண்களை கண்ணீருக்கு விலைக்கு பாதுகாத்தார்.
அது மாத்திரமல்ல என் காலை இடதலுக்கு தப்ப வைத்தார். ஆகவே நான் செய்த பொருத்தனைகளை தேவ சமூகத்தில் நான் என்ன செய்வேன்னா செலுத்துவேன். பொருத்தனையோடு கூட வரும்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களிலிருந்து இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறான். ஒரு நாள் நான் மாலை ஆராதனை முடித்த பிறகு ஒரு அருமையான சகோதரி என்னை தேடி வந்தார்கள். அவர்கள் தன்னுடைய கரத்திலிருந்து ஒரு பழைய ஒரு சின்ன ஒரு பை, அதில் ஒரு பார்சல் ஒன்று இருந்துச்சு. பேப்பர்னால் அதை பார்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. ஐயா ஒரு காணிக்கையான்னு சொன்னாங்க. அதை எடுத்து பார்த்தேன், 70,000 ரூபாய் இருந்துச்சு. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சகோதரி. நான் கேட்டேன், எதுக்குமா இந்த பணம் அப்படின்னு கேட்டேன். ஐயா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு பொருத்தனை பண்ண ஐயா, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு வர வேண்டிய சொத்தில் 2 சென்ட் தான் ஐயா, அது கூட எனக்கு வருவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், யார் மூலமாக பேசி பார்த்தேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு கிடையவே கிடையாது சொல்லிட்டாங்க. நான் எனக்கு யாரும் கிடையாதுயா, நான் ஆதரவற்ற ஒரு நிலைமையில் இருக்கேயா, என் கண்ணீரை பார்த்து இறங்குவதற்கு யாருமே கிடையாது உலகத்தில். என் தெய்வன் ஒருத்தர் தாயா இருக்கிறாரு. அப்பாவுடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணேன். நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், அப்பா நான் கஷ்டப்படுறேன், உங்களுக்கு தெரியும், 2 சென்ட் எனக்கு தரணும் ஆண்டவரே, அந்த 2 சென்ட் நீ எனக்கு தருவீன்னு சொன்னார். அந்த 1 சென்ட்டை விற்று அதனுடைய பணத்தை உங்கள் ஆலயத்தை கேட்டு தருவ ஆண்டவர் சொல்லி பொருத்தனை பண்ணையா. ஆண்டவர் என்னுடைய ஏழை அபலையுடைய கண்ணீர் ஆண்டவர் பார்த்தார், என் பொருத்தனையை பார்த்தாரியா. ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களே கூப்பிட்டு அந்த சென்டு என் 2 சென்ட்டுக்கு எவ்வளவு பணம் உண்டும் அந்த பணத்தை அந்த நினைச்சா கொடுத்தாங்க. முதல் தவணையாக 70,000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த ரூபாய் அப்படியே கொண்டு வந்து, ஐயா வட இந்தியாவில் ஆலயம் கட்டுன்னு சொன்னீங்களே, அந்த ஆலயத்துக்காக இந்த பணத்தை தருகிறேன்னு சொன்னாங்க. கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துச்சு. என் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் பண்ண பொருத்தனையை ஆண்டவர் கேட்டாரியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாங்க. அன்பான ஆண்டவுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பொருத்தனைகளை பார்த்து மனம் இறங்குகிற ஆண்டவருங்க. அவர் நம்மை அப்படியே கைவிட்டு விட மாட்டார். யாக்கோபு தன்னந்தனையே நான் பெயர் சபா வடாந்திரத்தில் ஆதரவற்ற சூழ்நிலையில் அவனுக்கு தலைக்கு தலையணை வைத்து படுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. தலை வைத்து படு ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு கல் தான் இருந்துச்சு. அவன் துணிமணி எதுவுமே கொண்டு போகலைங்க. ஆண்டவர் சொன்னார், நீ போகிற இடத்துலலாம் வருவோம்ப்பா, உன்னை காப்பேன், நான் உன்னை பத்திரமாக திரும்பி வரப்பேன், உனக்கு சொன்னதை செய்ய உனக்கு கைவிட மாட்டேன். அவன் பொருத்தனை பண்ண, ஏசப்பா ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உனக்கு தசமாக தருவேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தை பொருத்தனை பண்ணிக்கொண்டான். கர்த்தர் அதை அங்கீகரித்தாருங்க. அவன் சொல்கிறான், நான் திரும்பி வரும்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களோடு கூட வந்தேன். எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிற ஆண்டவர், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய பொருத்தனைகளை அங்கீகரிக்கிறவர், கனம் பண்ணுகிற ஆண்டவர். மனுஷன் கூட நம்மளை அற்புதமாக எண்ணுவாங்க, இவன் என்ன பெரிய பொருத்தனை பண்ணிட்டான், இவன் என்ன செய்வான், அவன் என்ன செய்வான் அப்படி சொல்லுவாங்க. நம்ம அற்புதமாக எண்ணாதவர், திக்கற்றவர்களுக்கு தகப்பராக இருக்கிறவர், விதவைகளுக்கு வழக்காடுகிற ஆண்டவர், ஏழைகளுக்கு இறங்குகிற ஆண்டவருங்க. நமக்கு இறங்குவார், பொருத்தனைகளை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அவர் சொல்கிறாரு, தோத்திர பலி செலுத்து, பொருத்தனைகளை செலுத்தணும். அது மாத்திரம், மூன்றாவதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நினைச்சேன்னா கூப்பிடும். ஸ்தோத்திரம் மட்டும் சொன்னால் போதாது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அது ஒரு அர்த்தமில் ஒரு தோத்திரமாக இருக்கணும். பொருத்தனை மாத்திரம் செய்துட்டு போயிடாத, அது நிறைவேறுகிற வரை தேவ சமூகத்தில் கதறணுங்க. அவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் தெரிவிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீ நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 81 சங்கீதத்தில் 7 வசனம் சொல்கிறது, நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பு வைத்தேன், இடிமுனக்கு உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அள்ளினேன். 118 சங்கீதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 5 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளே விசாலத்தில் வைத்தாராம். நெருக்கங்களுக்கு மத்தியில் ஆண்டு கூப்பிடும் பொழுது அதை நம்ம விட்டு தூரமாக ஓடிட மாட்டார். நம்ம எப்படிப்பட்ட நெருக்கத்தில், ஒடுக்கத்தில், கஷ்டங்களில், தவிப்பில் இருந்தாலும் கூட நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ கூப்பிட்ட ஆண்டு என்ன செய்தார், விசாலத்தில் கொண்டு போய் என்ன செய்தாரா, நிறுத்தினார். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கதறும் பொழுது, நம்முடைய சத்தத்தை கேட்டு கேளாதொரு போல் நினைச்ச மாட்டானா, இருக்க மாட்டார். மார்க் 10 தொடர்ந்து நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது 47-48 ஆகிய வசனங்களில் பரிதிமையை கூப்பிடுறான். இயேசு அந்த வழியை நடந்து போகிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டு கூப்பிடுறான். ஆண்டவரே, தாவீதின் குமாரன் நினைக்கிறாங்க, இது ஒரு லாஸ்ட் சான்ஸ் அவனுக்கு, இது இயேசு கிறிஸ்து அந்த வழியை வருவார் அவனுக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசு நினைச்சா எனக்கு நினைச்சேன்னா சுகம் கிடைக்கும், என் கண் பார்வை அடையும். கூப்பிடுறான், திரளான ஜனங்கள் அவர் சுற்றிலும் சென்று கொண்டிருக்கிறாங்க, ஜனத்திரள் சென்று கொண்டு எவ்வளோ பெரிய சத்தம் இருக்கும் பார்த்து கிடையாது. ஆனாலும் கூட இவனை பல பேர் அதட்டினாலும் கூட இவன் சத்தத்தை நிறுத்தவில்லை. இவனுடைய சத்தத்தை கேட்டு வசனம் சொல்ல அவர் நின்று அவனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய வஸ்திரங்களை தூர உதறி போட்டுட்டு எரிந்து விட்டு ஆண்டவரிடத்தில் ஓடி போகிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். அவன் விசுவாசத்தின்படியே அவனுக்காக கடவுள் பார்வை அடைந்தவனாய் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே பின் சென்றான். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கூப்பிடும் பொழுது பதில் கொடுப்பார், நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள், சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் பல காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஏனோ தானோ என்று படித்து கொண்டு அப்படியே கடந்து போகிறோம். நீங்கள் நினைக்கிறது சாதாரணமான வசனம் அப்படின்னு சொல்லி, சாதாரணமான வசனம் கிடையாது, ஆண்டவருடைய வசனங்க. அதை நீங்கள் உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தும் பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படிப்பட்ட இக்கட்டுகளில் நெருக்கங்களுக்கு மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட மனம் கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படியாக, நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு எப்பொழுதும் முழு மனதோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், பொருத்தனைகளை செலுத்தி தேவ சமூகத்தில் வாருங்க, அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்கள். இறக்கம் செய்கிற வரைக்கும், இறக்கம் செய்கிற வரைக்கும், ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போல, ஒரு வேலைக்காரின் கண்கள் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போல, கர்த்தர்களுக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிற சொல்லி சங்கீதக்காரர் சொன்னான் அல்லவா, அதே போல அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு இறங்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை விடுவிப்பார், உயர்த்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஊருக்கு தருவாராக. ஆமென். நம்மை நம்முடைய காணிக்கும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக யாவரும் நிலந்து நின்று கீதம் 584 கிறிஸ்தவ கீர்த்தனை 241 பாடுவோம். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போ ஏழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். கீதம் 584 கிறிஸ்தவ கீர்த்தனை 241 பாடுவோம்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறப்பா, அதற்கு நாங்கள் உமக்கு எப்பொழுதும் முழுமனதோடு ஸ்தோத்திர பலி செலுத்தணும், பொருத்தனைகளை செலுத்தி வர வேண்டும் என்று உடைய வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றும் உடைய வசனம் சொல்லுகிறதப்பா. தகப்பனை, இப்பொழுதும் நெருக்கங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. ஒரு ஒரு வியாதி நிமித்தமாக பயந்து போயிருக்கலாம், வியாதியின் கொடூரத்தினால வேதனையோடு கூட இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம், கஷ்டத்தின் நிமித்தமாக, கடன் பிரச்சனை நிமித்தமாக எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம்ப்பா. அல்லது குடும்பத்தில் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, என் கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படும், குடும்பமே சீரழிந்து போய்விட்டது, சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு இந்த இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, என் குடும்பத்தில் சமாதானம் வராதா, அமைதி திரும்பாதா என்று சொல்லி கண்ணீரோடு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையின் மேலே பிரச்சனை சுவாமி, ஏதோ புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை, பல காரியங்களப்பா. எல்லா கசப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாக்கப்படுவதாக. குடும்பங்களில் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் ஆண்டவரை எப்பொழுது நிலைத்திருக்கிறாங்க ஜெபிக்கிறையா. என்னுடைய குடும்பங்களை நீங்கள் பிரவேசிக்க நீங்கள் வரணும்ப்பா. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா, பிள்ளைகளும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், சந்ததிகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. உம்மால் அன்று யார் எங்களை ஆசீர்வதிக்க முடியும்ப்பா? இந்த உலகம் ஆண்டவர் பயங்கரமான ஒரு காலகட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறதப்பா. உலகத்தில் பாவங்களும் இச்சைகளும் பெருகி போன ஒரு சூழலப்பா. எங்களை முற்றிலுமாக எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாப்பது உம்முடைய கரந்தான். கல்வாரி சிலுவை சிந்தி ரத்தம் தான் எங்களை பாதுகாக்கிறதப்பா. அந்த ரத்தத்துக்குள்ளே எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. என்னுடைய குழந்தைகளை ஒப்பு கொடுக்குறோம், பாதுகாத்து கொடுங்கப்பா. வாலிபு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறையா, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஆசீர்வாத தடைகளெல்லாம் மாறட்டையா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்பை தாங்க சுவாமி. திருமண தடைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டுப்பா, தடைகளெல்லாம் மாற்றுங்கப்பா. குழந்தை செலவுங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு கர்த்தர் இறக்கம் பாராட்டுவீராக. அவர்கள் விரும்புகின்ற கற்பத்திற்கணியை கொடுத்து ஆசீர்வதியும். பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு அது கற்பத்திற்கு பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வயோதிபர் நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆதரவற்ற இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் ஏற்பட்ட பலவீனங்கள், சோர்வுகள் அப்பா, உச்சந்தலைமை உள்ளங்கால் ஒரு பல வகையான வலிகள், இரவில் தூங்க முடியாத பிரச்சனை, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க சுவாமி. அவர் ஜீவனோடு இருக்கும் பரியந்தம் ஐயா, நல்ல பலத்தோடு சுகத்தோடு வாழணும் சுவாமி. நீடித்து சுகத்தோடு வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஐயா. தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அவர்களை நீர் வைத்து கொள்ளும்படியா சபைக்கிற ஐயா. தனிமை உணர்வெல்லாம் மாற்றுங்கப்பா, கிருபைக்குள் மூடிக்கிடுங்கப்பா. ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. முதல் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, என்னென்ன கையிலும் பிரயாசங்களுக்கு இந்த பிள்ளைகள் வாஞ்சிக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்கப்பா, எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க. ஒரு குறைவில்லாதபடிக்கு என்னுடைய பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த பெருமாள்புரத்தை சார்ந்த இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரையா. அப்படி தொழிலை ஆசீர்வதித்து புதிதாக ஒரு குடோனை கட்டும்படி என கிருபைகளை கொடுத்திருப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குங்கப்பா. தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இதிலும் பெரிய காரியங்களை காண்பாய்னு சொன்ன வார்த்தையின்படி பெரிதானவிலைக்கான கிருபை தாரும். நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் அருமையான முது பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. நீங்கள் கொடுத்த அன்பு மகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய அன்பு கணவர் கொடுத்த ரெண்டு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய செய்கிற பணிகளை ஆசீர்வதி, படிக்கிற அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முழு குடும்பத்தின் சுற்றிலும் நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உடைய கிருபை பிள்ளைகளோடு கொண்டிருக்கட்டும். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டி கொள்கிறதுக்கும் அதிகமாய் கிரியேச்சர் வளமின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டடிவீராக. கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும்
பராமரிப்பு ஒப்புவிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதி காக்கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்கும்படி உங்களுக்கு கிருபையாக கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக யாவரும் எழுந்து நின்று கீதம் 594 பாமாலை மங்கள கவிகள் 4 பாடுவோம். பரமண்டலத்தில் உள்ள வானோர் நீங்கள் பக்தியாய். கீதம் 594 பாமாலை மங்கள கவிகள் 4 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான துதி ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கும்படியாக, உம்முடைய பிரசன்னத்திற்கு மத்தியிலே நாங்கள் தங்கியிருக்கும்படியாக, உம்மை பாடி மகிமைப்படுத்தும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் வழிநடத்துதலும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து எங்களை ஆண்டு ஆண்டவரே வருகிற நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி வந்து கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். ஆமேன்.